வணக்கங்க. இப்போ வந்து நான் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போய் மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டுருக்குறேன். இப்போ வந்து கிராமத்து சமையலில் மீன் வந்து வறுவல். ஃபஸ்ட்டு மஞ்சள் மிளகாய் அரைக்கிறேன். மஞ்சள் அரைத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ மிளகாய் அரைக்க போகிறேன். மிளகாய் வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சா தான் அந்த மீனில் போய் நல்லா மசாலா வந்து நல்லா ஒன்று சேர்ந்து மீன் பறுக்க சூப்பராக இருக்கும். மழை வரதால இருக்குது, நம்ம சமைக்கிறதுக்குள்ள மழை வராமல் இருக்கணும். சீக்கிரம் அரைச்சிட்டு நல்லா மிளகாய் ரெடி பண்ணலாம். மிளகாய் நல்லா அரைச்சாச்சுங்க. கொஞ்சத்தில் எடுத்துட்டோம்னா மீனுக்கு போட்டு நல்லா பரட்டி எடுத்தால் சூப்பராக இருக்கும். நல்லா அரை போட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் நைஸாக அரையணும். நைஸாக அரைச்சா தான் நல்லா மீன் டேஸ்டாக இருக்கும். மீன் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். பார்த்துக்கணும். வாங்க அடுப்பு பற்ற வைக்கலாம். அம்மியில் அரைச்ச தண்ணி ஊற்றி வரவுனா அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மிளகாவும் மஞ்சத்தூள் உப்பு மூணு போட்டு கலக்கியிருக்கிறேன். அது வந்து கூட கொஞ்சம் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு போட்டு கலக்கினா முறுவறுப்பாக இருக்கும். நல்லா கலரிட்டு மீன் எடுத்து ஒவ்வொன்றும் அந்த தண்ணி வைக்க முடியும். Thank you.
தந்தி எடுத்து சூடு ஏறி அந்த பக்கம் தீ பார்த்து பார்ப்போம் நல்லா இருக்கும். வறுக்கையில் அப்படியே எடுத்து சாப்பிடும் போல தோணுது எனக்கு. நீங்கள் பாருங்கள் வீடியோவை, ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ. பாருங்க எப்படி வெந்துட்டுருக்குன்னு பாருங்க. அப்படியே பார்க்கறதுக்கு உங்களுக்கு வா, அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே பிறட்டி பிரட்டி பிறட்டி இன்னமும் நல்லா வேணும். ஆமாம் அப்புறம் கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இல்லை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள். மீன் குழம்போட அப்படியே அந்த வறுவல் சாப்பிடும் போது வேற லெவல் இருக்கும். சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே. ரெடியா? வாங்க ஒரு பிடி பிடிச்சிடலாம். பிடிக்கலாம். சூப்பரா வந்திருக்கு. நல்லா வந்திருக்குது. மசாலா தான் ஃபுல்லாக அப்படியே இதாகிருக்கு, ஃபுல்லாக இறங்கியிருக்கு. குழம்போட மீன் வறுவல் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னு பச்சை மிளகா எடுத்து அப்படியே அஞ்சு விட்டு காரம் இருக்குது. அப்படியே சமக்காரம் அப்போ நம்ம எடுத்து இப்படி அது ஒரு டேஸ்ட்டு பிசைஞ்சு இந்த மீன் எடுத்து லைட்டாக வச்சு
குழம்பு மீன் எடுத்து நல்ல ஒரு நாள் எலும்பு மட்டும் வெளியே வந்துடும். முள்ளு இப்படி சொல்லணும். கொனைய மடக்காக தம்பி சாதா இதுதான் சுற்றி மடக்கு அதான் கொனையை தான் இந்த லாஸ்ட்டு தான் மடக்கிறேன். ஆஹா கொனை மடக்கு போட இதை மடக்கணும் போல நாலு கேஜி கொனையை மடக்குனா கொத்த சுட்டாகாது. Quack.